அதாவது ரங்கராஜன் அந்த இதுக்கு என்ன முன்னோடினா, இவர் காங்கிரஸ்ல வந்து இவர் ராகுல் காந்திக்கு இப்ப 2 வருஷம் கடுங்காவது என்னன்னு கொடுத்துட்டாங்க, ஒரு ஜாதியை பத்தி பேசினாருன்னு. இப்ப அது வந்து இந்த தமிழ்நாட்டு லெவல்ல வந்து மிகப்பெரிய ஒரு ட்ரெண்டா மாறிடுச்சு. இப்ப யாருமே வந்து செய்யல, ஆனா ரங்கராஜன் வந்து அவர் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. அவர் வந்து அது போடுறதுன்னா முதல்ல வந்து ஒரு அட்வொகேட் ஜெனரல் வந்து அதுக்கு ஒரு இது கொடுக்கணுமா, பெர்மிஷன் கொடுக்கணுமா. பெர்மிஷன் கொடுத்த பிறகுதான் இவங்க கோர்ட்ல வந்து சமர்ப்பிக்க முடியுமா. அந்த மாதிரி ஒரு அட்வொகேட் ஜெனரலை பிடிச்சி அவர்கிட்ட லெட்டர் கொடுத்து மனு கொடுத்து அவர் சரி நீங்கள் வணக்கமா உங்கள் வழக்கை நீங்கள் ஃபைல் பண்ணுங்க இதில் வந்து உயர்நீதிமன்றத்தில் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அதனால் இப்போ என்ன செஞ்சாங்கன்னா, இல்லை யாரெல்லாம் பேசுனாங்க எப்படியெல்லாம் பேசுனாங்க அப்படிங்கிறத சொல்லி இப்போ வந்து திருமாவளவன், வேற ஒன்றும் இல்லைங்க, திருமாவளவன் கூட்டத்தில் பேசியிருக்காரு. பேசும்போது பேசாமல் விட்டுருக்கலாம், அவரை வந்து கைது பண்ணியிருக்காங்க ஏதோ ஒன்று கலாமலான்னு பேசிட்டு விட்டுருக்கலாம். இவர் என்ன சொல்லியிருந்தாலும் என்ன சொல்லியிருக்கிறது அப்படின்னா, மோடி அரசாங்கம்தான் அந்த நீதிபதியிட்ட போய் பேசியிருக்காங்க, நீதிபதி ஒத்து வரல, நான் அப்படி நீங்கள் சொன்ன மாதிரியெல்லாம் நான் செய்ய மாட்டேன்னு சொல்லவும் அந்த நீதிபதியை அப்படியே தூக்கி வேற இடத்துல வச்சுட்டு இவங்களுக்கு இவங்க பேச கேட்கக்கூடிய ஒரு நீதிபதி அங்கே கொண்டு போய் அந்த இடத்துல வச்சு இந்த தீர்ப்பை வந்து ஏடி நம்ம வந்து பிஜேபி அரசாங்கம் தான் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஆள் ஒரு மேடையில் பேசிட்டாரு. இது இப்போ வந்து இப்போ வைரல் ஆயிடுச்சு. வைரல் ஆகி இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்போ ஒரு அரசையே நீ வந்து குத்தம் சொல்ற, அப்ப இந்த அரசு வந்து இது எங்க யாரு கொடுத்ததுன்னா குஜராத் அரசுல அவங்க கொடுத்த தீர்ப்பு. அப்போ மோடி வந்து ஒரு ஆளை மாத்திய தீர்ப்பு சொல்ல வச்சிருக்காருன்னா உனக்கு எவ்வளவு திமிர் இருக்கு? அப்போ உனக்கு வந்து கோர்ட் மேல நம்பிக்கை இல்லை, மக்கள் மேல நம்பிக்கை இல்லை, அப்புறம் எதுக்கு நீ கட்சியில இருக்க, உனக்கு எதுக்கு கட்சி அப்படின்னு சொல்லி கண்டமாக்கு இது வந்து கோர்ட்டுன்னு சொல்லி இவர் மேல இப்போ கேஸ் ஃபைல் ஆயிடுச்சு. அடுத்து வந்து என்ன ஆக போகுதோ தெரியல. அப்படி வந்து அந்த கேஸ் ஒன்று நடக்கிற பட்சத்தில் திருமாவளவனுக்கு வந்து எம்பி பதவியும் போயிடும். ஏன்னா கோர்ட்டை எதிர்த்துருக்கார்ல, அசிங்கப்படுத்தியிருக்கார்ல, அதனால இப்போ நரசிம்மன் வந்து இந்த நடவடிக்கை எடுத்துட்டாரு. வரும்போது இவர் பதவியும் போயிடும், இவருடைய எம்பி பதவியும் போயிடும், இவருடைய கட்சி பதவியும் போயிடும். ஆக திருமாவளவன் வந்து ஜெயிலுக்கு போகிறதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. எப்போ போகிறன்னு தெரியல. இந்த கேஸ் இப்போ நடைமுறைக்கு வந்துருச்சு, பம்பா போய் இந்த ஆள் மாட்டிட்டான். இதே மாதிரி திமுகவில் எல்லாரும் அலறி போயிருக்காங்களாம், என்னடா ஒரு பிராமணே, அதுவும் வந்து நாமம் போட்டுக்கிட்டு குடும்பி வச்சுக்கிட்டு ஒரு பிராமணே வந்து நம்மளை மாட்டி விட்டுட்டானே